ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி உங்களோட மொபைல் யூசேஜ், அதாவது வந்து டேட்டா யூசேஜை வந்து எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலவங்க வந்து அந்த நெட்ஒர்க்கோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் மொபைல் பேலன்ஸ், அதாவது டேட்டா பேலன்ஸை வந்து செக் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களோட பேலன்ஸ் வந்து நெட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேட்டா ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்க பாருங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய டேட்டா ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, கேபிபிஎஸ்ல இருக்கா இல்லை எம்பிபிஎஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி வந்து நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி செட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைலில் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கலர் ஐக்கான் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப் வந்து ஷோ ஆகிருக்கும். அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் இந்த ஆப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் மாதிரி, லோகோ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ரெண்டாவதே வந்து ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதில் வந்து மேனேஜ் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் வந்து க்ளீனப்பு, க்ளீனர்ஸு, டேட்டா யூசேஜ், இது வந்து ஒரு சிலவங்க நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு ஆப்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் வந்து ஒரு சில ஆப்லாம் வந்து எனேபிள் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து எனேபிள் பண்ணனா, இப்போ நான் வந்து டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஆப்பை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மந்த்து இன்றைக்கி எல்லாமே வந்து உங்கள் சிம் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நான் வந்து ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சிம் காமிக்கும், ரெண்டு சிம் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு சிம் காமிக்கும். இதில் வந்து நான் இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணுறதுல வந்து யூஸ் திஸ் மந்த், மந்த்தில் வந்து எத்தனை ஜிபி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகிருக்கும். அதே போல் வந்து யூஸ் டுடே அப்படின்ற ஆப்ஷனில் வந்து எத்தனை ஜிபி எத்தனை எம்பி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே போல் வந்து நீங்கள் மொபைல் உள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் செக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷனை வந்து இந்த செட்டப்பை நம்ம எப்படி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு மறுபடியும் வந்து அந்த செக்யூரிட்டின்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே மேலே இருக்கிற செட்டிங் லோகோ வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட்டா யூசேஜ், அதாவது வந்து ஃபியூச்சர் செட்டிங்கில் வந்து டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே பாட்டமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க, ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ண உடனே இப்போ நான் மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க, எனக்கு ஆன் பண்ண உடனே மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் டுடேன்னு போட்டு இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து நெட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் திஸ் மந்த், இந்த மந்த் ஃபுல்லாக வந்து எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணி மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆயிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மொபைல் டேட்டா, எந்த சிம்மை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்மை தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து எந்த அளவுக்கு டேட்டா யூசேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் சிம்மை சேஞ்ச் பண்ணிங்களோ அந்த சிம்மோட பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க்கோட ஸ்பீடை வந்து எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன், அதாவது வந்து ஷோ நெட்ஒர்க் ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுறது மூலமா மேலே உங்களுக்கு வந்து டவர் ஆப்ஷனுக்கு பக்கத்திலே வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டேட்டா ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகுது, அதாவது கேபிபிஎஸ் எம்பிபிஎஸ் ஸ்பீட் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு மேலே வந்து ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் மூலமாகவும் உங்களுடைய மொபைல் டேட்டாவும் உங்களோட மொபைல் ஸ்பீடு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.